நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, லெவன்த் ஸ்டாண்டர்ட் எத்திக்ஸில் யூனிட் ஃபோரில் தமிழர் கலைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நாம் வந்து இசைக்கலை, ஓவியக்கலை, சிற்பக்கலை இதெல்லாம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நாம் நடனக்கலை பற்றி பார்க்க போகிறோம். நடனக்கலை வந்து ஆடல் கலை, கூத்துக்கலை அப்படின்னு சொல்கிறாங்க. பழந்தமிழ் இலக்கண நூலான தொல்காப்பியத்தில் கூத்து வகைகளை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. அதை வேலன் ஆடுறத வெறி கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க, வீரர்கள் ஆடுறத கருங்கூத்து அப்படின்னு அழைக்கிறாங்க, பெண்கள் ஆடுறத வள்ளி கூத்துனும், இளைய வீரனுடைய வெற்றியை பாராட்டி இரு பாலரும் ஆடுறத களநிலை கூத்து அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சங்க காலத்தில் இந்த கூத்துக்கலையை வளர்த்தவர்களை கூத்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம். கூத்தர்கள் யாருன்னா, கூத்துக்கலையை வளர்த்தவர்கள். இந்த கூத்தரின பெண்கள் விரலி, ஆடு மகள், ஆடுகள மகன் என்றும், கூத்தரின ஆண்களை கூத்தன், ஆடு மகன், ஆடுகள மகன் அப்படின்னு அழைக்கிறாங்க. பண்டைய அரசர்கள் இந்த கூத்தர்களை பாராட்டி பரிசளித்திருக்கிறார்கள். அரசர்கள் இந்த மாதிரி விரலியருக்கு பரிசளித்த செய்தியை கோவர்கிழார், மாங்குடி மருதனார் இந்த புலவர்கள் பாராட்டி பாடியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் நாடக மகளிர் அப்படின்ற தொடர் நடன மகளிர், கூத்த மகளிர், விரலியர் இந்த பொருளையே அளிப்பதாக மா ராசமாணிக்கனார் வந்து கூறுறார். ஒரு பெண் நடனம் கற்கணும்னா அவள் 7வது 7லேருந்து 12வது வயது வரை ஏறத்தாழ 6 வருஷம் அந்த நடன பயிற்சியை பெற்றிருக்கணுமா. நடனக்கலையை கற்பிக்கக்கூடிய அந்த ஆசிரியரை தலைக்கோள் ஆசான் அப்படின்னு அழைக்கிறாங்க. இவர் வந்து கூத்து வகையான 2 வகையான வேத்தியல் கூத்து, பொதுவியல் கூத்து இரண்டுலேயும் சிறந்தவராக இருக்கணுமா. அடியார்க்கு நல்லார் கூத்து 4 வகைப்படும் அப்படின்றாரு. அது எவ்வளானா, சொக்கம், மெய்க்கூத்து, அபிநயம், நாடகம். இதில் சொக்கம் அப்படின்றது இசையோட கூடிய தூய நடனம். மெய்க்கூத்து அப்படின்னா இசையுடன் கூடிய அகம் சார்ந்த நடனம். அபிநயம்ன்றது இசையுடன் கலந்த பாடலுக்கு ஏற்ற நடனம். நாடகம் அப்படின்றது இசையுடன் கதை தழுவி வரும் பாட்டிற்கான நடனம். ஆடல்ன்றதா எல்லா வகை கூத்துக்களையும் குறிக்கும் அப்படின்றாரு அடியார்க்கு நல்லார். இந்த ஆடல் வகைகளை 11ஆக பிரிக்கிறாங்க. 11 ஆடல்களில் 6 வந்து நின்றாடலும், 5 வந்து வீழ்ந்தாடல் அப்படின்னு சொல்கிறாங்க. நின்றாடல் எதெல்லாம்னா அல்லியம், கொடுகொட்டி, குடைக்கூத்து, குடக்கூத்து, பாண்டரங்கம், மல்லியம். வீழ்ந்தாடல் வந்து துடி, கடயம், பேடு, மரக்கால், பாவை இப்படின்னு 11 வகையாக பிரிக்கிறாங்க. சிலப்பதிகாரத்தில் மாதவி இந்த 11 வகை ஆடல்களை ஆடியிருக்கிறாளாம். இதில் அல்லியம் அப்படின்றது கண்ணன் யானையுடைய தந்தத்தை ஒடித்ததை காட்டும் ஆடல் தான் அல்லியம். அதில் கொடுகொட்டி அப்படின்றது சிவபெருமான் முப்புறத்தையும் எரித்த பொழுது நெற்றியில் கைகொட்டி ஆடிய நடனம் ஆடல் தான். குடைக்கூத்து அப்படின்றது முருகன் வந்து அவுணரை வென்றபோது ஆடிய ஆடல் தான் குடைக்கூத்து. குடக்கூத்துன்றது கண்ணன் தன் பேரனான அனிருத்தனை அசுரிடமிருந்து மீட்பதற்காக குடத்தை வைத்து கொண்டு ஆடிய ஆடல் தான் குடக்கூத்து. பாண்டரங்கம் அப்படின்றது சிவபெருமான் உப்புரத்தை எரித்ததுக்கு அப்புறமா நான்முகன் காணும்படி ஆடிய ஆடல் தான் பாண்டரங்கம். மல்லியம் அப்படின்றது கண்ணன் வாணன் அப்படின்ற அசுரோட போர் செய்தியை காட்டும் கூத்து தான் மல்லியம். துடின்றது சூரபத்மனை வென்றதுக்கு அப்புறமா கடலினை மேடையாக கொண்டு முருகன் ஆடியதை கூறும் கூத்து தான் துடி. கடயம் அப்படின்றது இந்திரன் மனைவி ஐராணி உலத்தி உருவத்தோடு ஆடியது, இது உலத்தி கூத்து அப்படின்னு அழைக்கப்படுது. பேடுன்றது காமன் தன் மகனான அனிருத்தனை சிரமிப்பதற்காக வாணனுடைய சோ அப்படின்ற நகரத்தில் பேடி உருவம் கொண்டு ஆடியதான் பேடு. அடுத்து மரக்கால் அப்படின்றது கொற்றவை தன்னை எதிர்த்த பாம்பு தேளாக வந்த அரசரரை கொள்வதற்காக ஆடிய ஆடல் தான் வந்து மரக்கால். அடுத்து பாவை அப்படின்றது அசுரரை வெல்ல திருமகள் ஆடிய ஆடல் தான் பாவை. இந்த எல்லா ஆடல்களுமே தெய்வங்களால் ஆடப்படுறதுனால இதை தெய்வ விருத்தி அப்படின்னு அழைக்கிறோம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது முத்திரைகள். கூத்து வந்து அகக்கூத்து, புறக்கூத்துன்னு 2 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த 2 கூத்துமே ஆடல் அப்படின்னு அடியாருக்கு நல்லார் குறிப்பிடுகிறார். நடனத்தின் பொழுது 1 கையினால் காட்டப்படும் முத்திரையும் இருக்குது, 2 கையாலையும் முத்திரை காட்டுவாங்க. பிண்டி, பிணையல், எளிர்கை, தொழிற்கை என இந்த மாதிரி பகுத்திருக்கிறாங்க. இதில் பிண்டி, பிணையல் இந்த 2 புறக்கூத்துலையும், எளிர்கை, தொழில்கை இந்த 2 அகக்கூத்துலையும் காட்டப்பட்டிருக்குது. இதில் பிண்டி வந்து 1 கையால் காட்டப்படும் முத்திரை, இது 24 வகையாக அமையுமா. பிணையல்ன்றது 2 கைகளாலும் காட்டப்படக்கூடிய முத்திரை, இது 13 வகையாக உள்ளது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது நடன நூல்கள். நாட்டிய நன்னூல் நன்கு கடைபிடித்து வந்த முறையின் வழிமுறை வளாமல் அப்படின்னு சிலப்பதிகாரம் கூறுறதுலேருந்து சிலப்பதிகார காலத்துக்கு முன்னே நாட்டிய நூல் இருந்ததுக்கான சான்று இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 11 வகையான ஆடல்களும் அவற்றின் உறுப்புகளும் பாடல்களும் யாப்பருங்கலம் அப்படின்ற நூலினுடைய உரையில் குறிப்பிடப்பட்டிருக்குது. பரதம், அகத்தியம், முறுவல், சயந்தம், குணநூல், சைற்றியம், இசை நுணுக்கம், இந்திரகாளியம், மஞ்சமரபு, பரத சேனாபதியம், மதிவாணர் நாடக தமிழ் நூல், கூத்து நூல் அப்படின்னு கூத்தி பற்றிய நூல்கள் இருக்குது. இதில் பரதம், அகத்தியம்,
அது ரெண்டு பற்றி அடியார்க்கு நல்லார் காலத்திலேயே மறைந்து போயிட்டான். இந்த நூலை பற்றி இன்னுமே கிடைக்கவில்லையாம். கூத்து வந்து வேத்தியல் பொதுவியல் அப்படின்னு ரெண்டு வகையை பிரிச்சிருக்காங்க. வேத்தியல் கூத்து வந்து வசைக்கூத்து, வரிக்கூத்து, சாந்தி கூத்து, இயல்பு கூத்து, ஆரியம் அப்படின்னு பேரால் அழைச்சிருக்கிறாங்க. பொதுவியல் கூத்தை புகழ் கூத்து, வரிச்சாந்தி கூத்து, வினோத கூத்து, தேசிய கூத்து, தமிழ் கூத்து அப்படின்னு பேரால் அழைச்சிருக்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது குரவை கூத்து பற்றி தான். குரவை கூத்துன்றது மகளிர் ஆடக்கூடியதான் குரவை கூத்து. 7 லிருந்து 9 பேர் வட்டமாக நின்றுட்டு கைகோர்த்து ஆடுவாங்களாம். இதை குன்றக்குறவை, ஆய்ச்சோர் குறவின்னு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க. குன்றக்குறவை அப்படின்றது குறிஞ்சி நிலத்தில் வாழும் மகளிர் முருகனுக்காக ஆடுறதுதான் குன்றக்குறவை. ஆய்ச்சியர் குறவைன்றது முல்லை நிலத்தில் வாழும் மகளிர் திருமாலுக்காக ஆடும் ஆடல் தான் ஆய்ச்சியர் குறவை. பல்லவர் காலத்தில் இந்த நடனக்கலை எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். பல்லவர் காலத்தில் நடனக்கலை ரொம்ப சிறப்பான இடத்தை பெற்றிருந்திருக்குது. முதலாம் மகேந்திரவர்மனை எழுதின மத்த விலாச பிரகசனம் அப்படின்ற நூலை எழுதியிருக்கிறார். இந்த நூலில் சிவபெருமானுடைய தாண்டவங்களை பற்றி குறிப்பிடுகிறார். ராஜசிம்மன் கட்டின காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் சிவபெருமான் ஆடியதாக கூறப்படக்கூடிய பதாகை நடனம், லதா விருச்சிக நடனம், ஊர்த்துவ நட தாண்டவம், ஆனந்த தாண்டவம் இதெல்லாமே சிற்பங்களாக செதுக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் காஞ்சி வைகுண்ட பெருமாள் கோயிலில் கூத்தன் கூத்தியர் உருவங்களை சிற்பங்களில் செதுக்கியிருக்கிறாங்க. பல்லவர் காலத்தவரான சுந்தரர் வந்து நடன மாதரான பறவை நாச்சியாரை மணந்திருக்கிறாரு. இதுக்கான விளக்கு செய்திகள் வந்து இலக்கியங்களில் இருக்குது. தில்லையில் இருக்கக்கூடிய சிவபெருமான், கூத்தப்பெருமான் அப்படின்னு நாயன்மார்களால் பாடப்பட்டார். அது மட்டும் இல்லாமல் பல்லவர் காலத்தில் நடன மாதர், மாணிக்கத்தார், கணிகையர் இப்படின்னு அழைச்சிருக்கிறாங்க. அந்த காலத்தில் காஞ்சிபுரம் முத்தீஸ்வரர் கோயிலில் 42 நடன மாதர் இருந்திருக்காங்க அப்படின்ற செய்தியை ஆவணங்கள் தெரிவிக்குது. பல்லவர் காலத்தில் நடனம் வகித்த இடத்தை இதன் மூலமாக அறியலாம். அடுத்து சோழர் காலம். சோழர்களுடைய காலம் கலைகளின் வளர்ச்சியால் பொற்காலம் அப்படின்னு அழைக்கிறோம். சைவ வைணவ சமயங்கள் இந்த காலத்தில் வளர்ச்சி பெற்றிருக்குது. கோயில்கள் பெரும்பான்மை கற்கோயில்களாக மாற்றப்பட்டிருக்குது. கோயில்களில் நடனம் மட்டும் இல்லாமல் எல்லா கலைகளையுமே வளர்த்துருக்காங்க. கோயிலுடைய கருவறைகளின் அடிப்பகுதியில் இந்த மாதிரி நடன வகைகளை செதுக்கி வச்சிருக்கிறாங்க. இதுக்கு தஞ்சை சிதம்பரம், தஞ்சை, கங்கை கொண்ட சோழபுரம், திருவண்ணாமலை இந்த கோயில்கள் தான் சான்று. இவர்கள் கால சிற்பங்களில் கூத்தியர் மட்டும் தனித்து நடனம் ஆடும்படியான சிற்பங்களை நிறைய காணலாம். அது மட்டும் இல்லாமல் தஞ்சை பெரிய கோயிலுடைய கருவறையினுடைய புறச்சுவரில் நடன மாதர்களுடைய ஓவியங்கள் வரைஞ்சிருக்கிறாங்க. இந்த ஓவியத்தில் நடன பெண்களுடைய கூந்தல் ஒப்பனை, உடை, இசைக்கருவிகள், முகப்பொலிவு, உருவமைப்பு இதை ஆகியன நடன பெண்கள் பெற்றிருந்த சிறப்பை காட்டுது. ராஜராஜ சோழன் தஞ்சை பெரிய கோயிலில் ஆடல் நிகழ்த்துவதற்கான பதிலார் எனப்படும் நடனத்தில் சிறந்த பெண்களை நாடெங்கிலும் இருந்து தேர்ந்தெடுத்திருக்கிறான். இப்படி தேர்ந்தெடுத்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வீடும் ஒரு வேலி நிலமும் அளிச்சிருக்கிறான். இந்த செய்தியை தஞ்சை கல்வெட்டில் நம்ம பார்க்கலாம். திருவிடை மருதூருக்கு அருகில் உள்ள காமரசவள்ளி அப்படின்ற ஊரில் சிறப்பாக சாக்கை கூத்தாடும் ஒருவருக்கு சாக்கை மாறையன் அப்படின்ற பட்டத்தை ராஜேந்திரன் வழங்கியிருக்கிறத செய்திகள் குறிப்பிடுகிறது. கல்வெட்டு செய்திகள் மூலமாக அறியலாம். பிற்காலத்தில் நடனம் எப்படி இருந்ததுன்னா, நாயக்கர் காலத்தில் கர்நாடக இசை வடிவம் தமிழகத்தில் வளர தொடங்குது. இந்த காலத்தில் வடமொழி நடன நூல்களை தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. மகாபாரத சூடாமணி, அபிநய தர்ப்பணம், அபிநய தர்ப்பண விலாசம், பரவராக தாளம், சுத்தானந்த பிரகாசம், ஆதி மூல பாரதம், பரத சாத்திரம், பரத சேனாபதியம் இந்த மொழிபெயர்க்கப்பட்ட நடன நூல்களை ராசமாணிக்கனார் அப்படின்றது ராசமாணிக்கனார் வந்து பட்டியலிடுகின்றார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது பரதநாட்டியம் பற்றி தான். தமிழர்களால் தொன்று தொட்டு வளர்க்கப்பட்டு வரக்கூடிய கலை தான் பரதநாட்டியம். இசை பாட்டுக்கு ஏற்ப அபிநயம் காட்டி பாவகம் தோன்று ஆடப்படுவதுதான் இந்த பரதநாட்டியம். இதுக்கு கை குறியீடுகள் வந்து ரொம்பவே முக்கியம். இந்த இளங்கோ வடிகள் கூறுவதை மாதிரி ஒரு கை முத்திரை, இருக்கை முத்திரைன்னு ரெண்டு வகை இருக்கிறது. ஒரு கை முத்திரை இணையா வினைக்கை அப்படின்னும் பிண்டிக்கை அப்படின்னும் அழைக்கிறாங்க. இருவகை முத்திரையை இணைக்கை, இரட்டைக்கை, பிணைக்கை அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த முத்திரைகள் எல்லாமே பரதத்திற்கு ஒரு உயிர் மாதிரி. இந்த முத்திரைகளை புரிந்து கொள்ளாமல் நம்ம பரதத்தை சுவைத்து இன்புறுவது அப்படின்றது ரொம்பவே கடினமான செயல். இந்த மாதிரி காலந்தோறும் தமிழகத்தில் நடனக்கலை தழைத்து வளர்ந்துள்ளது. இந்த நடனக்கலையானது மனித இனம் நாடோடியாக வாழ்ந்த காலத்திலிருந்தே தங்களுடைய உணர்வுகளை நடனத்துடன் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க. முற்காலத்தில் சிறப்பு பெற்றிருந்த நடனக்கலை பற்றிய செய்திகளை இலக்கியம், சிற்பம், ஓவியங்கள் மூலமாக அறியலாம். தமிழர்களின் தொன்மைக்கலையான பரதம் பல வகையான முத்திரைகளையும் பாவங்களையும் உள்ளடக்கியது. இது உலகின் அதிக மக்களால் விரும்பி போற்றப்படக்கூடிய கலையாகவும் இருக்குது. அடுத்து பார்க்கக்கூடியது நாட்டுப்புற கலைகள். இந்த நாட்டுப்புற கலைகளில் நாட்டுப்புற விளையாட்டுகள் அப்படின்றது நாட்டுப்புற கலைகளில் ஒன்று. இந்த நாட்டுப்புற மரபில் சிறப்பிடம் பெற்றது தான் இந்த நாட்டுப்புற கலைகள். போலச் செய்தல், உடல் திறம் காணல், அறிவு வெளிப்பாடு, சமூக உறவு, வாழ்க்கை பயிற்சி, சிந்தனை ஆற்றல் இது எல்லாத்தையும் உள்ளடக்கியதான் இந்த விளையாட்டுகள். பண்பாட்டையும் வெளிப்படுத்துகிறதா இருக்குது.
இந்த விளையாட்டுகளுடைய நோக்கம் என்னன்னா உடல் வலிமை வலி மன வலிமையை நிலைநாட்டுறதான் இந்த விளையாட்டுகளுடைய நோக்கம். மரபு அடிப்படையிலும் இந்த விளையாட்டுகள் வந்து விளையாடுறாங்க. ஏறு தழுவுதல் ஓட்ட போட்டிகள் வந்து மரபு சார்ந்தவை. மரபு சார்ந்து ஆடப்படும் இந்த விளையாட்டுகள் வீரத்தை வெளிப்படுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்குது. நாம் இப்போ பார்க்கக்கூடியது தமிழக விளையாட்டுகள் பற்றி தான். விளையாட்டு அப்படின்னா விரும்பி ஆடக்கூடிய ஆட்டு தான், ஆட்டம்தான். விளை அப்படின்னா விருப்பம், ஆட்டு அப்படின்னா ஆட்டம். தமிழர் மரபில் சிறப்பிடம் பெறுபவை தான் விளையாட்டுகள். கெடவரல் பண்ணை இது ரெண்டு வகையான விளையாட்டுகள் இருக்குது. இந்த விளையாட்டுகளை பற்றி கெடவரல் பண்ணை ஆயிரண்டும் விளையாட்டு அப்படின்னு தொல்காப்பியம் கூறுகிறது. சிறுமிகளை விலங்குகளிடமிருந்து காப்பதற்காக காப்பது போல நடித்து விளையாடுறத கெடவரல் அப்படின்னும், உழவர்கள் பயிர் செய்வது போல நடித்து விளையாடுறத பண்ணை விளையாட்டு அப்படின்னும் தேவநாய பாவனார் கூறுகிறார். மகிழ்தலை நோக்கமாக கொண்டதுதான் விளையாட்டு. எண் வகை மெய்ப்பாட்டில் ஒன்றான உவகை நான்கு வழிகளில் தோன்றும் அப்படின்னு தொல்காப்பியர் கூறுகிறார். இந்த மாதிரியான தமிழக விளையாட்டுகளை வந்து ரெண்டு குழுவாக பிரித்து விளையாடும் பொதுத்தன்மையை பெற்றிருக்குமா? விளையாட்டில் வெற்றி தோல்வியின் காரணமாக யாருமே பிறருக்கு துன்பம் விளைவிக்கக்கூடாதுன்றதும் ஒன்று. விளையாட்டில் பிறருக்கு ஏற்படும் துன்பத்தையும் எதிரணியாக இருந்தாலும் நம்ம துன்பம் மாதிரி கருத வேண்டுமா? இதுதான் தமிழக விளையாட்டுகளுடைய பொது விதி. பிள்ளைத்தமிழ் வந்து குழந்தைகளுக்கான 10 பருவங்களை பற்றி கூறுகிறது. பிள்ளைத்தமிழை ஆண்பால் பிள்ளைத்தமிழ் பெண்பால் பிள்ளைத்தமிழ் ரெண்டு வகையாக படுத்துகிறோம். முதல் 7 பருவங்கள் வந்து ஆண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பெண்பால் பிள்ளைத்தமிழுக்கும் பொதுவாக இருக்குது. இறுதி 3 பருவங்கள் தான் விளையாட்டுகள் பற்றி குறிப்பிடுகிறது. சிற்றில் ஊசல் அப்படின்றது பெண்கள் விளையாடும் விளையாட்டுகள். சிற்றில் அப்படின்னா இல் அப்படின்னாலே இல்லம். சிறார்கள் வந்து சிறு வீடு கட்டி விளையாடுறதான் சிற்றில். தெருவில் பறையெடுத்து விளையாடுறத சிறுபறை அப்படின்றோம். சிறு தேர் சேர்ந்து விளையாடுறத சிறு தேர் அப்படின்னு அழைக்கிறோம். பெண்களுடைய இல்லத்தில் அமர்ந்து விளையாடும் விளையாட்டுகள் மட்டுமே பெண்பால் பிள்ளைத்தமிழில் கூறப்பட்டிருக்குது. அம்மானை அப்படின்றது சிறுமிகள் எல்லாரும் வட்டமாக அமர்ந்து பாடல் பாடி விளையாடுவது தான் அம்மானை. கலங்குங்க அப்படின்றது சிறுமிகள் கல் வைத்து விளையாடும் விளையாட்டு. ஊசல் அப்படின்றது சிறுமிகள் பாடல் பாடிக்கொண்டு ஊஞ்சல் ஆடுவது. பிள்ளைத்தமிழ் கூறுறது மாதிரி தமிழக நாட்டுப்புற விளையாட்டுகளையும் ஆண்கள் விளையாட்டு பெண்கள் விளையாட்டு அப்படின்னு பிரிக்கிறோம். பெரும்பாலும் ஆண்கள் விளையாடுறது தான் வீர விளையாட்டுகளாக இருக்குது. வீர விளையாட்டுகள் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். விளையாட்டு அப்படின்றது மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறதா தொல்காப்பியர் கூறுகிறார். எனவே விளையாட்டு அப்படின்றது மகிழ்ச்சியை தரும் செயல் அப்படின்றது. இதில் வீர விளையாட்டு அப்படின்றது உயிரை ஈடா வைத்து விளையாடுறது தான் வீர விளையாட்டு. நாட்டுப்புற வீர விளையாட்டாக நம்ம ஏறு தழுவல், சிலம்பாட்டம், சடுகுடு, இளவட்டக்கல், உரிமரம் ஏறுதலை வந்து சொல்கிறோம். இந்த வகை விளையாட்டுகள் மனிதனுக்கும் விலங்குக்கும் இடையிலும் மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையிலும் அப்படின்னு ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒரு மனிதனுக்கும் இன்னொரு மனிதனுக்கும் இடையே விளையாடப்படுற விளையாட்டுன்னு சொல்கிறோம். இல்லை மனிதனும் விலங்குகளுக்கும் இடையில் விளையாடான விளையாட்டு. முதல் வகை அதாவது மனிதனுக்கும் விலங்குகளுக்கும் இடையிலான விளையாட்டை ஏறு தழுவுதல், பாரி வேட்டை அதை சான்றாக குறிப்பிடுறோம். சிலம்பாட்டம், புலிவேடம் இந்த இரண்டும் வந்து மனிதனுக்கும் மனிதனுக்கும் இடையே விளையாடப்படும் விளையாட்டுகள். இந்த விளையாட்டுகள் மூலமாக மன எழுச்சி, குறிக்கோள் அடைதல், தன்னிலை நிறுத்துதல், குழு மனப்பாங்கு, நட்புறவு, உடல்நலம் பேணுதல் இந்த பண்புகள்லாம் வளருது. இதை நம்ம முன்னோர்கள் உணர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றது நம்ம வீர விளையாட்டுகள் மூலமாக தெரியுது. இதில் நம்ம முதல் பார்க்க போகிறது ஏறு தழுவுதல் பற்றி தான். மஞ்சு விரட்டு அல்லது ஏறு தழுவுதல் இது வந்து தமிழர்களுடைய வீர விளையாட்டுகள் ஒன்று. முல்லைக்களியில் ஏறு தழுவுதல் பற்றிய குறிப்புகள் இருக்குது. அதனால் இந்த விளையாட்டு பண்டை காலம் முதல் இருக்குது அப்படின்றது தெரிய வருது. வீரத்தை வெளிப்படுத்தும் இந்த விளையாட்டுகளில் இது முதன்மையாக கருதப்படுது. காளை என்ற கொட்டேரி அப்படின்ற திமிலை பிடித்து அடக்கிறது சங்ககால முறை. கொம்பை பிடித்து முறுக்கி அடக்குவதும் இருக்குது. நாணயங்கள் அடங்கிய பைய காளையினுடைய கொம்பில் வைத்து கட்டிவிடும் பழக்கம் பிற்காலத்தில் தோன்றியிருக்குது. நாணயத்தை சல்லி அப்படின்னு கூறுவோம். அதனால தான் அந்த விளையாட்டை சல்லிக்கட்டு அப்படின்னு கூறுறாங்க. அது மட்டும் இல்லாமல் வாடிவாசல், திட்டிவாசல் இந்த பகுதிகளை கொண்ட இந்த விளையாட்டு வேலி மஞ்சு விரட்டு, வாடிவாசல் மஞ்சு விரட்டு, வட மஞ்சு விரட்டு அப்படின்னு வட்டாரத்துக்கு ஏற்றவாறு நடத்தப்படுது. இது சிறுதெய்வ வழிபாட்டை தொடர்புடையதாகவும் இந்த விளையாட்டை கூறுறாங்க. அம்மை, வைச்சூர் இந்த மாதிரி நோய் வந்துச்சுன்னா, மழையின்மை இந்த மாதிரி காலங்களில் குறை நீக்குனா பொங்கல் நாள் என்று சல்லிக்கட்டு விளையாடுகிறோம் அப்படின்னு வேண்டுதலின் அடிப்படையில் இந்த விளையாட்டு நடத்தப்படுது. இந்த மாதிரி இந்த விளையாட்டில் கலந்து கொள்ளக்கூடிய காளையை சல்லி மாடு அப்படின்னு அழைக்கிறாங்க. இந்த காளையை கன்று பருவத்திலேருந்தே சிறு துண்டினை காட்டி பாய்ச்சலுக்கு பழக்குவாங்களாம். இந்த செயலுக்கு உருறி காட்டுதல் அப்படின்னு பேர். ஏறு தழுவுதல் விளையாட்டுக்கு காளையை பல வகைகளில் ஒப்பனை செய்வாங்களாம். கால், கழுத்து இந்த பகுதிகளில் சலங்கையை கட்டுவாங்களாம். நெற்றியில் காசு மாலையும் கொம்பில் சிறு வளையமும் அணிவிப்பாங்களாம். திமிழ் பகுதியில் வண்ண பொட்டு இட்டு ஒப்பனை செய்வாங்களாம். இந்த மாதிரி ஒப்பனை செய்யப்பட்ட காளையினுடைய கொம்பில் கட்டப்பட்டிருக்கக்கூடிய சல்லிக்கட்டு துணியை யார் மீட்கிறாங்களோ அவங்க தான் வெற்றி பெற்றவர்களாம். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சிலம்பாட்டம் பற்றி. தமிழர்களுடைய நாட்டுப்புற கலைகளில் சிலம்பாட்டம் ஒன்று. சிலம்பு அப்படின்ற சொல்லு பல பொருள் குறித்த ஒரு சொல்லாக இருக்குது. இங்கே இந்த சொல்லு வந்து கம்புகளை குறித்து நிற்கிறதாம்.
கம்புகளை அடித்து ஒலி எழுப்பும் விளையாட்டுக்கு தான் சிலம்பு அப்படின்னு பேரு. கம்புகளின் ஒலியை தவிர இரும்பு ஆயுதங்களின் ஒலியும் இந்த ஆட்டத்தின் போது எழுப்பப்படும். இந்த மாதிரி கம்பை சுற்றும்போது ரொம்பவே நேர்த்தியாக சுற்றினாதான் இந்த எதிரியை வந்து வீழ்த்த முடியுமா. அதனால் போர் முறைகளுக்கு உரிய சில விதிமுறைகளும் இந்த சிலம்பாட்டத்தில் இருக்குது. இந்த சிலம்பாட்டம் வந்து உடற்பயிற்சி, தற்காப்பு, போராட்டம் இந்த முக்கிய நோக்கங்களை கொண்டிருக்குது. நடசாரி அப்படின்னு கூறப்படுற ஓலைப்பட்டைய செய்தியில் சிலம்பாட்டத்தினுடைய தோற்றத்தை பற்றி கதையாக குறிப்பிட்டிருக்காங்க. கம்பை வேகமாக சுழற்றுவதிலும் முன்பின் திரும்பி ஆடுவதிலும் கலைநயத்தை புகுத்தி உருவெடுத்திருக்கிறது இந்த சிலம்பாட்டம். இந்த ஆட்டத்தில் பலவிதமான சுவடு முறைகள் இருக்குது. உடலில் உள்ள வர்ம நாடிகளை நோக்கி அடிக்கும் சுவடு முறைக்கு தட்டு வர்ம சுவடு அப்படின்னு அழைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் அடிச்சு பிரிவு, பூட்டு பிரிவு அப்படின்னு விளையாட்டு முறை இருக்குது. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து அடிக்கிறதுக்கு பேர் அடிக்கிறதும், அந்த அடியை இன்னொருத்தர் தடுக்கிறதும் பேர் அடிச்சு பிரிவு. ஒருத்தர் கை கொண்டு அடுத்தவரை பூட்டி பிடிப்பது, அப்பூட்டிலிருந்து பிடிபட்டவர் தம்மை விடுவித்துக் கொள்வது பூட்டு பிரிவு. இந்த சிலம்பாட்டம் குமரி மாவட்டத்தில் சிறப்பாக விளையாடப்படுது. விழாக்களில் சிலம்பாட்டம் ஆடுவாங்களா, அந்த பகுதியில் சிலம்படி ஆசான்னு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. தமிழருடைய வீரத்திற்கு, நுட்பமான செயல்திறனுக்கு எடுத்துக்காட்டாக வந்து இந்த சிலம்பாட்டம் விளங்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விளையாட்டு வந்து சடுகுடு. பசுவை கவர்ந்து வருவதும் கவர்ந்து வந்த பசுக்களை மீட்டு வருவதுமான வெற்றி கரந்தை இந்த திணைகளில் வரக்கூடிய போர் முறையினுடைய தொடர்ச்சியாக தான் சடுகுடுவை குறிக்கிறாங்க. இந்த விளையாட்டு பாண்டிய நாட்டில் குட்டி அப்படின்னும், சோழ நாட்டில் பளிச்ச பிளான் பலின் சடுகுடு அப்படின்னும், தென் சோழ நாட்டில் சடுகுடு அப்படின்னும் அழைக்கிறாங்க. இந்த விளையாட்டினுடைய திறன் அப்படின்னா மூச்சை பிடிச்சிட்டு பாடி சென்று மீள்வதும், பாடி வர்றவங்களை எல்லாரும் சூழ்ந்து பிடிப்பதும், பிடிபட்டவர் வந்து தம்மை விடுவித்துக் கொள்வதா இந்த விளையாட்டினுடைய திறன். மூச்சு பிடிப்பதை பாட்டம் அப்படின்னு அழைக்கிறாங்க. பாடி செல்பவரை வந்து கொம்பு சுற்றி பாடுபவன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாடி செல்லும்போது தனி வீரமும் பிடிக்கும் போது கூட்டு வீரமும் உடையது இந்த விளையாட்டு. கபடி வந்து இந்த காலத்தில் அழைக்கிறாங்க. இது மாதிரி பிடிபட்டவரை விளக்காமலே பிடிபட்டவரின் எண்ணிக்கையை மட்டும் ஆட்ட இறுதியில் கணக்கில் கொள்ளும் ஆட்டத்தை தான் சஞ்சீவி ஆட்டம் அப்படின்றோம். பிடிபட்டவரை கடைசி வரை சேர்க்காமல் ஆட்டத்தை முடிச்சு கொள்றத ஆடாது ஒளியும் ஆட்டம் அப்படின்றாங்க. இந்த விளையாட்டில் இடைக்கோடு மட்டும் போட்டு விளையா இந்த விளையாட்டில் வந்து இடைக்கோடு போட்டு விளையாடும் பழக்கம் வந்து பாண்டிய நாட்டில் இருக்குது. பின்கோடு, பக்கக்கோடு, நடுகோடு இந்த முதலான அரங்க அமைப்பில் விளையாடும் பழக்கம் வந்து கொங்கு நாட்டில் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது இளவட்ட கல்பச்சி. பண்டைய மனிதன் வந்து குகைகளில் வாழ்ந்திருக்கும் போது கல்லை தூக்குறதும் நகர்த்துறதும் இந்த பழக்கம் இருந்திருக்குது. இது நாளடைவில் வாழ்க்கையோடு இணைந்த பழக்கமாக மாறி இருக்குது. அதுக்கப்புறமா நாகரிக வளர்ச்சியில் உடல் திறனை வெளிப்படுத்தும் விளையாட்டை அது மாறி இருக்கலாம் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விளையாட்டு தான் விரும்பின பெண்ணை மணப்பதற்காக ஆடப்பட்டிருக்குது. தற்காலத்தில் வீரத்தை வெளிப்படுத்தும் ஆட்டமாக இருக்குது. திருவிழாக்களின் போது ஊர் பொது இடத்துல இது நடத்தப்படுமா. இந்த விளையாட்டில் கலந்து கொள்றவங்க இளவட்ட கல்லை தலைக்கு மேலே தூக்கி பிடித்ததுக்கப்புறமா கீழே போடணும். அந்த மாதிரி செய்கிறவங்க தான் வெற்றி பெற்றவராக கருதப்படுவார். இந்த போட்டிக்கு கிராமத்து பெரியவர்கள் வந்து நடுவராக இருப்பார்கள். இந்த மாதிரி மணமகனை வர்றவங்களுக்கு பொன் பொருள் போன்ற ஆடம்பரப் பொருட்களை விட உடல் திறன் இன்றியமையாது அப்படின்றத இந்த விளையாட்டு வெளிப்படுத்துது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது உரிமரம் ஏறுதல். பட்டை உரிக்கப்பட்ட மரத்தை தான் நம்ம உரிமரம் அப்படின்றோம். இந்த மரத்தில் ஏறி விளையாடுறத உரிமரம் ஏறுதல் அப்படின்னு அழைக்கிறோம். இந்த விளையாட்டுக்கு எல்லா மரங்களையும் பயன்படுத்துறது இல்லையா. கைப்பிடிக்கு அடங்காது பருத்திருக்கும் உதிய மரத்தை தான் தேர்ந்தெடுத்துறாங்க. பட்டை உரிக்கப்பட்ட மரம் ரொம்பவே வலுவழுப்பாக இருக்குமா. ஏற்கனவே வலுவழுப்பாக இருக்கக்கூடிய அந்த மரத்தில் விளக்கெண்ணெயை தடவி மேலும் வலுவழுப்பாக மாற்றுறாங்க. இந்த மாதிரி மாற்றப்பட்ட மரத்தினுடைய உச்சியில் பரிசு பொருளை கட்டி நட்டு விடுவாங்களாம். இந்த மரத்தில் ஏறி உச்சியில் இருக்கக்கூடிய பரிசு பொருளை கைப்பற்றுறது தான் வெற்றி பெற்றவராக கருதப்படுறார். அது மட்டும் இல்லாமல் செங்குத்தா பாறை மேலே ஏறுறது, வழுக்கு பாறை மேலே ஏறுறதுலாம் பயிற்சியெல்லாம் உடையவர்கள் தான் மலைவாழ் மக்கள். இவங்க வந்து சமவெளி பகுதியில் வாழ முற்பட்ட போது இந்த பயிற்சிகள்லாம் அவசியம் இல்லாமல் போக விழாக்காலங்களில் உடல் திறனை வெளிப்படுத்தக்கூடிய வீர விளையாட்டாக இது மாறி இருக்குது. இந்த விளையாட்டு மதுரை மாவட்டத்தில் பரவலாக விளையாடப்படுது. தற்போது பெரிய இரும்பு குழாய்கள் பயன்படுத்தப்படுதான் இதுக்கு. அது மட்டும் இல்லாமல் உடல் திறனை வெளிப்படுத்தும் விளையாட்டுகள் மட்டும் இல்லாமல் அறிவு கூர்மையை வெளிப்படுத்தும் விளையாட்டுகளும் வீர விளையாட்டாக கருதுறாங்க. கட்ட விளையாட்டு, 15ஆம் புலி, நட்சத்திர விளையாட்டு, திரிக்குத்து, பொம்மை சீட்டு, மூணு கட்டை, பானை உடைத்தல், உரிப்பானை விளையாட்டு இதெல்லாம் இந்த விளையாட்டுகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விளையாட்டு வந்து கில்லி. இந்த விளையாட்டு வந்து தமிழக நாட்டுப்புற விளையாட்டில் ஒன்று. இதை வந்து சிறுவர்களும் ஆடவர்களும் விளையாடுவாங்க. இது கில்லி, புல்லுக்குச்சி, கிள்ளி தாண்டு, சில்லாங்குச்சி அப்படின்னு அழைக்கிறாங்க. சிறிய குச்சி கில்லின்னும் பெரிய குச்சியை தாண்டல் அப்படின்னு கூறுறாங்க. இந்த விளையாட்டில் குறைந்தது 2 பேர் இருப்பாங்களாம். விளையாடுவோர் அதிகமாக இருந்தால் அணியாக பிரிந்து விளையாடுவாங்களாம். இந்த மாதிரி பயன்படுத்துகிற குச்சியில் ஒரு குச்சியை வந்து நீளமாகவும், ஒரு குச்சி வந்து ஒரு ஜான் நீளத்துலேயும், மற்றொரு குச்சி வந்து ஒரு முழ நீளத்துலேயும் இருக்குமா.
சிறிய குச்சியினோட ரெண்டு முனையும் கூர்மையாக வச்சுருப்பாங்க. பெரிய குச்சியினுடைய ஒரு முனையை மட்டும் கூர்மையாக்கியிருப்பாங்க. நிலத்தில் ரெண்டு விரல் இடை அளவிற்கு சிறிய பள்ளம் பறிப்பாங்க. அந்த பள்ளத்தினுடைய நடுவில் குறுக்கா கில் கில்லியை வைப்பாங்க. இந்த மாதிரி வச்ச குச்சியை பெரிய குச்சியை கொண்டு தள்ளி விடுவாங்க. இந்த மாதிரி தள்ளி விடுற கில்லியை எதிரணியினர் யாரும் பிடிச்சிட்டாங்கன்னா கில்லி தள்ளுபவர் வந்து விளையாட்டில் தோற்றவராகிறார். அல்லது கில்லி வைக்கப்பட்ட குழியிலிருந்து தாண்டி மிதிக்கும் தொலைவில் கில்லி விழுந்திருந்தா விளையாட்டில் தோற்றதாக கருதப்படும். கில்லி விழுந்த இடத்திலிருந்து எதிரணியினர் கில்லியை பறிக்கப்பட்ட குழியை நோக்கி எறிவாரலாம். அந்த கில்லி குழியில் விழுந்தாலும் எதிரணியினர் தோற்றவர் ஆவார். இதன் பின்பு கில்லி வந்து மூன்று முறை அடிக்கப்படும். அதனுடைய தொலைவு கில்லி குழியிலிருந்து தாண்டலால் அளவிடப்படும். அதுவே அவ்வணியினர் எடுக்கும் புள்ளி. இந்த விளையாட்டை விளையாட பரந்த திடல் இருக்கணும். மேலும் இது போன்ற பல விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்திருக்காங்க பழங்காலத்தில். அது கோலி, பேந்தா, அஞ்சல குஞ்சம், நொண்டி விளையாட்டு, சில்லி, தாயம், பரமபதம், ஆடு புலியாட்டம், பூப்பறித்தல், பாண்டியாட்டம், அச்சாங்கல், கண்ணாம்பூச்சி, பல்லாங்குழி, இதெல்லாம் பழங்கால விளையாட்டுகள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய விளையாட்டு வந்து பச்சை குதிரை. இந்த விளையாட்டு வந்து சிறுவர்கள் தான் ஒத்த வயதுடையங்களுடைய நிலா வெளிச்சத்தில் விளையாடுற விளையாட்டு. இதனுடைய முதல் படி பிறருடைய காலை தாண்டுதலில் தொடங்குமா. அதனால் இந்த விளையாட்டை கால் தாண்டி விளையாட்டு அப்படின்றோம். குனிந்து இருப்பவர் படிப்படியாக தம் நிலையை உயர்த்துவதால் தாண்ட வேண்டிய உயரம் வந்து கூடிக்கொண்டே போகுமா. இந்த கால் தாண்டுதலில் ஃபஸ்ட்டு ஒரு கால் பாதம் ஒன்றின் மேல் ஒன்றா, இரண்டு கால் பாதம், இரண்டு பாத உயரத்தின் மேல் ஒரு ஜான், அப்புறம் இரண்டு பாத உயரத்தின் மேலே இரண்டு ஜான் அப்படின்னு கால் தாண்ட வேண்டிய உயரம் உயர்ந்து கொண்டே போகுமா. கால் தாண்டலுக்கு அப்புறமா வந்து ஆள் தாண்டல். கால் தாண்டலுக்கு பின் ஆள் தாண்டல் நடைபெறும். இதில் குனிந்து கொண்டு நிற்பவரை அவர் முதுகில் கையை ஊன்றி தாண்ட வேண்டுமா. குனிந்து கொண்டு நிற்பவர் தலையை தொங்கவிட்டு குனிந்திருக்க வேண்டும். தலையை உயர்த்தினா தலையை தட்டி குனிய செய்வாங்களாம். தாண்டுபவர் தம் இரு கால்களையும் அகற்றி ஒரு கால் அவரது தலையையும் மற்றொரு கால் அவரது இடுப்பையும் தாண்டி வருமாறு தாண்டுவார். தாண்டுபவர் ஓடி வந்து தாண்ட இயலாது. அது மட்டும் இல்லாமல் கால் கட்ட விரலை பிடிச்சிட்டு நிற்கிறது, கணுக்காலை பிடித்து கொண்டு நிற்றல், முழங்காலை பிடித்து கொண்டு நிற்கிறது, தொடையை பிடித்து கொண்டு நிற்கிறது, கைகளை கட்டி கொண்டு அல்லது கும்பிட்டு கொண்டு குனிந்து நிற்றல் அப்படின்னு ஆள் தாண்டியின் உயரம் படிப்படியாக உயருமா. குனிதல், தாண்டுபவர் தாம் தாண்டி முடிந்ததுக்கு அப்புறமா பிறர் தாண்டுபவதற்கான முறைப்படி அனுமதிக்கணுமா. தவறியவர் வந்து ஒருவர் எந்த நிலையில தாண்ட இயலையிலையோ அந்த நிலையிலிருந்து தாண்டும் வாய்ப்பை இழப்பாரா? அவர் பிறர் தாண்டுவதற்கு குதிரையாகி நிற்க வேண்டுமா? இதில் நம்ம தமிழகத்தில் 64 முதன்மை கலைகள் இருந்ததுன்னு பார்த்தோம். ஆயக்கலைகள் 64 அப்படின்னு. இதில் 5 மட்டும் அழகு கலைகள் அல்லது நுண்கலைகள் அப்படின்றோம். பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயில்களே தமிழக கட்டடக்கலைக்கு சான்றுகளாக இருந்திருக்கு. தமிழகத்தில் மிக உயரமான விமானம் சோழர் காலத்திலையும், மிக உயர்ந்த கோபுரம் விஜயநகர காலத்தில் மற்றும் நாயக்கர் காலத்திலும் இருந்திருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிற்பக்கலையினுடைய வகைகள், சிற்பங்கள் வடிக்க பயன்படுத்திய பொருட்களையும் பார்த்தோம். சுதை சிற்பங்கள் எப்படி தோன்றுச்சினோ பல்லவர் காலத்தில் நளினத்துடன் கூடிய அழகிய சிற்பங்களும், நாயக்கர் காலத்தில் யானை குதிரை போன்ற புராண தொன்மங்களும் வடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தோம். பழங்கால ஓவியங்களையும் ஓவியத்தின் சிறப்புகளையும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் மனித வாழ்க்கையில் இசை இரண்டரை கலந்திருக்குது அப்படின்றதையும், இசை கருவிகளுடைய வகைகளையும், இசை நூல்களின் வகைகளையும், இசை தூண்கள் பற்றியும் தமிழர் கலைகள் வாயிலாக பார்த்துக்கிட்டோம். நாட்டுப்புற கலைகளையும் நாட்டுப்புற விளையாட்டுகளையும் பற்றி பார்த்தோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.